ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட் லவர்ஸ். எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி, கூடவே பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து டோபர்மன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எந்த பெட்டு வளர்த்தாலும் அதோட பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த டோபர்மனோட லைஃப் டைம் ஃபஸ்ட் பார்க்கலாம். இதோட லைஃப் டைம் வந்து 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் வாழும். இதோட வெயிட் வந்து மேல் வந்து 40 to 45 kg, ஃபீமேல் வந்து 32 to 35 kg. அடுத்து ஹைட், மேலோட ஹைட் வந்து 66 to 72 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். ஃபீமேலோட ஹைட் வந்து 61 to 68 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10,000 to 20,000 வரைக்கும் விற்கிறாங்க. அதுக்கு மேலேயும் கூட சில இடத்துல விற்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த டாக்ஸ் ப்ரைஸ் லிஸ்ட் அப்புறம் இன்னும் 2 டாக்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். நாங்கள் அந்த எல்லா டாக்ஸ் வீடியோவுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ முடிச்சுட்டு அதையும் பார்த்துக்கோங்க. இந்த டோபர்மேன் வந்து ஒரு டைமில் எத்தனை குட்டி வரைக்கும் போட முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8 குட்டி வரைக்கும் போட முடியும் ஒரே டைமில். இது வந்து ஒரு பெரிய லார்ஜ் டைப் டாக் தான், அதாவது ரொம்ப பெரிய டாக் தான். ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் பெரிய டாக் தான். இதோட ஆர்ஜின் பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மன், அதாவது ஜெர்மன்லேருந்து தான் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது. ஜெர்மனில் எங்கன்னா அப்போல்டா தியோரிஜன், அங்கே தான் அது அவர் வந்து கண்டுபிடிச்சார். அப்போல்டா தியோரிஜன்ங்கிறது ஒரு பிளேஸ், அந்த நேம் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த நேம் வந்து வாயிலேயே நுழைய மாட்டேங்குது. இதை வந்து யார் வந்து ஃபஸ்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா கார்ல் ஃப்ரெட்ரிச் லூயிஸ் டோபர்மேன். இவர் தான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது. அதாவது அப்போல்டா டவுனில், அதாவது எப்போ இவர் வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1890 அப்போ கண்டுபிடிச்சார். இவரோட அந்த பேரில் உள்ள டாபர்மேனுங்கிறது தான் அந்த டாகுக்கும் வச்சுருக்காங்க. அந்த டாபர்மேன் அப்படின்றதுல இதில் வந்து டபுள் எண் வருது, ஆனால் அந்த இதில் வந்து ஒரே ஒரு எண் தான் வரும். இது வந்து ஒரு போலீஸ் டாக், அதாவது கார்ட் டாக். இது வந்து போலீஸ், மிலிட்ரி, அப்புறம் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அந்த மாதிரி ஃபோர்ஸஸில் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு கார்ட் டாக், நல்லா சொல்கிற பேச்சு கேட்கும். இந்த டோபர்மேன் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு போலீஸ் டாக், அதனால் ஈஸியாக வந்து ட்ரைனிங்லாம் கற்றுக்கும். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஏதாவது சொல்லித்தரோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து மற்ற டாக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி கார்ட் டாக்ஸ் இல்லைன்னா போலீஸ் டாக்ஸ் அது மாதிரி உள்ள டாக்ஸ்லாம் வந்து ஈஸியாகவே கற்றுக்கும். இது வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கெலாம் வந்து சூட் ஆகாது இந்த டாக், அதாவது இந்த டாக் வந்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஏரியாவில் ஒரு கார்டன் அது மாதிரி இருந்தால் தான் இது வந்து வளர்க்கலாம். ஓரளவுக்கு ஒரு பெரிய கார்டன் அது மாதிரி வச்சுருந்தால் தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி, இல்லைனா வந்து ரொம்பவே கஷ்டம் இதை வந்து வச்சுக்கிறது. அதாவது இது வந்து ரொம்ப பெருசாக வளரும், அதனால் அதுக்காக தான் அந்த கார்டன் அது மாதிரி. அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நீங்கள். அந்த ஓனர் கூடலாம் வந்து ரொம்ப நல்லாவே ஃப்ரெண்ட்லியாக பழகும் இது. ஆனால் வெளி ஆளுங்களை கண்டால் தான் கொஞ்சம் வந்து கொலைக்கும், கோவப்படும், அது மாதிரிலாம் பண்ணும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அவங்கெல்லாம் ரொம்ப பயந்துருவாங்க, அதனால் இதை நீங்கள் வந்து கட்டி போட்டு வச்சுக்கிறது தான் நல்லது. மெயினாக வெளியாளுங்க, அதாவது கெஸ்ட்டு அது மாதிரிலாம் வரும்போது கண்டிப்பாக கட்டி போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா அவங்கள பார்த்துலாம் அது வந்து சில நேரம் வந்து கடிக்கிறது, இல்லைனா புறன்றது நகத்தில் அது மாதிரிலாம் கூட பண்ண சான்சஸ் இருக்குது. அதனால் கட்டி வச்சுக்கோங்க யாராவது வெளியால் வரும்போது. இதோட வாழெல்லாம் வந்து கட் பண்ணிவிடுவாங்க, இது பிறந்த சில நாட்கள்லேயே வந்து கட் பண்ணிவிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. அதை நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். நம்மலாம் யாரும் அது மாதிரி பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து ரொம்பவே தப்பு, அதனால் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த டவர்மேனுக்கெலாம் வந்து எந்த கிளைமேட் வந்து பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில்லான ஒரு கிளைமேட், அதாவது ரொம்ப ஒரு குளிரான ஒரு கிளைமேட்டு, கொஞ்சம் குளிரான கிளைமேட் அது மாதிரி தான் அதுங்க வந்து விரும்பும். ஹீட்டான கிளைமேட்லாம் வந்து விரும்பாது, அதனால் நம்ம ஊருக்கெலாம் இது வந்து செட் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வெயிலாக உள்ள இடத்துலலாம் அது வந்து அதுக்கு வந்து பிடிக்காது, அதுக்கு சந்தோஷமாக இருக்காது. அது நிறைய அதர் கண்ட்ரீஸ்லலாம் அது வந்து வளர்ப்பாங்க, அதாவது கொஞ்சம் குளிராக உள்ள இடத்துலலாம் வளர்ப்பாங்க ரொம்ப வெயில் அடிக்காமல். இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அடிக்கும் சம்மரில், அந்த மாதிரிலாம் அது வந்து தாங்காது, அதுக்கு வந்து பிடிக்காது இந்த மாதிரி வெயில், ரொம்ப வெயில் அதெல்லாம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு கிளைமேட்டுக்கு வந்து இது வந்து செட் ஆகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் சொல்கிறதில்ல ஏதாவது தப்பாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
வேறு என்னென்ன வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டவுட்டாக இருந்தாலும் அதையும் சேர்த்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.